உண்மை பொருள் ஆனவர்கள் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உண்மை பொருள் ஆனவர்கள் அப்ப எது உண்மை பொருள்? தோற்றம், தோற்றத்தில் தோற்றம். ஸோ ரூபத்தில் அரூபம்னு சொல்லுவான், ரூபத்தில் அரூபம்னு சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வென்று விட்டார்கள். இப்போ தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வென்றவர்கள் உண்மை பொருளானவர்கள். அதான் மெய்ப்பொருள். நம்மளுள் ரெண்டும் இருக்கும், உண்மை பொய்யுமாக இருக்கும். ஞானிகள் ஆசை உண்டு பொய்யை நீக்கி மெய்யை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பதவியை நீக்கி நெல்லை நிலைப்படுத்திக் கொள்வது போல், உண்மையை நீக்கி அரிசியை நிலைப்படுத்திக் கொள்வது போல், அசுத்த தேகத்தை நீக்கி சுத்த தேகத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்த தேகம் அழியாது, அது ரூபமாகாது. ஆரம்ப காலத்து ரூபமாக இருந்தாலும் தோட்டமாக இருந்தாலும் போக போக அது தேகம் கரைந்து விடும், ஜோதியாக மாறிவிடும். இந்த வாய்ப்பு பெற்றவர் தான் ஞானிகள். அவர்கள் திருவடியை பூஜித்து ஆசி பெறுவதே பக்தி, அதுவே துறவு. அந்த மாதிரி வாய்ப்பு பெற வேண்டும். அதான் வள்ளுவன் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மமும் செய்வார். மற்ற வள்ளுவன் முட்டுப்பட்ட முடியும் அல்லவா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசை உட்பட்டுன்னா. தவம் செய்கிறவன் தான் அந்த கர்மம் செய்கிறான், தன்னோட கடமை. அவன் இல்லறத்தில் இருப்பான், துறவன் செய்வான், அரசாட்சி செய்வான், தன் கடமை செய்கிறவன் அவன் தான். மற்றவெல்லாம் அவன் செய்வார் ஆசை உட்பட்டுனார். அப்போ தவம் என்பது என்ன? முற்று பெற்றவன் முனிவரின் நாமத்தை சொல்லுதல். சிவய பதஞ்சலி தேவாய நம, சிவய பதஞ்சலி சிவய சிவய அகத்தி சாய நம, சிவய கருவூர் தேவாய நம, சிவய ராமலிங்க தேவாய நம, இதுதான் தவம். அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், தன் கடமை செய்கிறவன் அவன் தான். அதிலே தவம் செய்வதிலும் கேட்க வேண்டியது கேட்க வேண்டும், அடியின் நித்திய பொருளை அறிய வேண்டும். நித்திய பொருளை அறிய வேண்டும், உண்மை பொருளை அறிய வேண்டும் கேட்கணும். அதான் தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உட்பட்டுன்னா. வீண் முயற்சி ஈடுபடுவார்கள், மீண்டும் மீண்டும் பிறவிக்காரமாக செய்வார்கள். பல கோடிகள் சொத்து இருக்கும், மீண்டும் பொருள் சேர்ப்பான், அவனுக்கே தெரியாது. கோயிலுக்கு போவான், கும்பிடுவான், கோயில் கட்டுவான், எல்லாம் இதெல்லாம் செஞ்சுப்பான். அது அவன் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். ஆனால் பிறவியை அறிந்து கொள்ள முடியுமா? பிறவி அறிந்து வெல்ல முடியுமா? அது அறிவது தான் தவம். அப்போ அதுதான் தன்னுடைய கடமை செய்தான். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், தன் கடமை அதுதான். கடமை எதுன்றான்? இனி பிறவாத ஒரு வழியை தேடிக்கொள்வதே கடமையாகும், அதான் கர்மம். மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு வீண் முயற்சி ஈடுபடுவார்கள். வெற்றிகண்ட மகன் வள்ளுவர் பெருமான் வீண் முயற்சி ஈடுபடுவதால் என்னாகும்னா, நாள் வீணாகும், நாள் வீணாகணும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வீண் பொழுது கழிக்கக்கூடாது. நாளுக்கு வீணாக்காமல் தன்னுடைய நிலை உயர்ந்து தன்னை நிலை உணர்ந்து தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.